எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். நீங்கள் எல்லாருமே ஜல்லிக்கட்டு டிவியில் பார்த்துருப்பீங்க, பட் ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி என்ன நடக்குது, பின்னாடி எங்கேருந்து மாடு வருது, மாடு கலெக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, மாடு கலெக்ஷன் பண்ணுற இடம், மாடு பிடிக்கிற இடம், அதாவது மாட்டுக்காரங்க மறுபடியும் மாடு பிடிக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படுவாங்க, ஸோ அந்த இடம்லாம் எப்படி இருக்கும், அந்த இடம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும், ஜல்லிக்கட்டோட மொத்த உருவத்தையும் உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டில் என்ன நடக்கும் அப்படின்ற மொத்தத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏ டு இசட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ நானும் என் தம்பியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஜல்லிக்கட்டு போகிறோம். இல்லை சும்மாவே இங்கே வந்து திருவிழா அதிகமாக இருக்கும் சரி, பாலமேட்டில் சொல்லப்போனால் பாலமேட்டுறதோட மதுரையிலேயே சொல்லப்போனால் திருவிழா அதிகமாக தான் இருக்கும். எப்போ பாரு எங்கே பாரு திருவிழா தான், என்ன மதுரை தூங்கநகரம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஈவெண்ட் மதுரையில். ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயம், ஏன்னா அங்கே வந்து மாடுகள் வந்து நிறையா இருக்கும். ஸோ அது மாடுபடி வீரர்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து தமிழர் பாரம்பரியம் தானே. ஸோ அந்த இடத்த வந்து கட்டி காக்கிற ஒரு இடம் அப்படின்ற இந்த பாலமேடும் சரி, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டுனாலே ஒரு ஃபேமஸ் தான். ஸோ நல்லா இருக்கும் பார்க்கறக்கு. ஸோ நம்ம வந்து எங்கள் வீட்டிலேருந்து பக்கம் தான் ஜல்லிக்கட்டு அப்படின்ற அந்த வாடிவாசல் பக்கம். இதுதான் வந்து வாடிவாசல், உங்களுக்கு தெரியாது தெரியல, அங்கனக்குள்ளே தான் ஈவெண்ட். இருங்க ஸ்டாப் கிட்டே வந்துடுச்சு, நான் காட்டுறேன். இவ்வளோதான், இதுதான் வாடிவாசல். வண்டி எங்கே நிப்பாட்டலாம், வண்டி உள்ள விடு. இது இந்த பக்கம் விட்றா, பின்னாடி போவோம். இதுக்கு பின்னாடி போய் காட்டுறேன், இதுதான் வாடிவசல் பின்னாடி பக்கம். ஸோ இதுதான் லைன், இதுக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ இது பின்னாடி போய் காட்டுறது, இது லைன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே ஆரம்பிக்குது அப்படின்ற இடத்துக்கு நான் போய் காட்டுறேன். ஸோ பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த இதுலலாம் மாடெல்லாம் நிற்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே சுற்றி கொண்டு வர விட்டாங்க. ஸோ இந்த லைன் தெரியுதா, ஸோ இதில் தான் வந்து வரிசையாக மாடுகள் வந்து இருக்கும். ஸோ கட்டிகிட்டு இருக்காங்க, ஏன்னா நாளைக்கு காலையில் ஜல்லிக்கட்டு. ஸோ நாளைக்கு காலையில் ஜல்லிக்கட்டுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். தெரியும் இது வந்து லாங் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா வாடிவாசல் வந்து அங்கே முன்னாடி இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ லாங் வருதுன்னு பாருங்கள், போயிட்டே இருக்கும். போய் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும், ஒரு பெரிய இடம் மாதிரி வச்சு அந்த இடத்துல தான் எல்லா மாடையும் ஒன்று சேர்த்து அதுலேருந்து மாடை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஹை ஸ்கூல் முன்னாடி, இதுதான் பெரிய ஒரு கிரவுண்டாக இருக்கும். ஸோ தெரியுதா, இப்போ வந்து இது வந்து போலீஸ்காரங்க தங்கறதுக்காக விட்டாங்க, முன்னாடி இதுக்குள்ளே தான் மாடு எல்லாமே நிற்கும். ஸோ ஹெச்எம் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு தரமா, இந்த எங்கள் ஸ்கூலில் விடாதீங்கப்பா நார் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் இல்லையாமா. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து வெளியே வந்து ஒரு புளிந்தோப்பு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த புளிந்தோப்பில் தான் இவங்க வந்து மாடை விடணும். போ போ போ, நீ போ நீ போ, சும்மா போடா, யாரும் கேட்க மாட்டாங்க, தம்பி பயப்படுறப்பல, அது டிராஃபிக் போலீஸ்லாம் இல்லை. ஸோ அதனால தான் இப்படி வந்து மாற்றி விட்டுட்டுருக்குறாங்க, போலீஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுதான், ஸோ இந்த ஏரியா தான் வந்து போலீஸ்காரங்க வந்து மாடு நிப்பாட்டுற ஏரியா. நிப்பாட்டுறா அப்படி ஓரமாக ஓரமாக நிப்பாட்டுறான், இது பார்க்குறதுக்கு தான் வந்தது. இந்த ஏரியா தான், இந்த ஏரியாக்கள் தான் மாடு நிப்பாட்டுறக்காக ஃபுல்லாக மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி தொட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அங்கே தெரியுதா, வெள்ளை கலரில் சிறுசு சிறுசாக தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து மாடுக்காக, மாடுகள் வந்து வருதுல்ல, ஸோ வெளியே உள்ள வர மாடுகளுக்கு தண்ணி விடுறதுக்காக. ஸோ அது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. முதல்ல இங்கே தான் வந்து எல்லா மாடும் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு தான் எல்லா மாடும் ஃபஸ்ட்டு வந்து இறக்குவாங்க. இறக்கி இந்த இடத்துலேருந்து டோக்கன் ஆரம்பித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த லைனில். ஸோ அவங்க லைன் தெரியல, அந்த லைனுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் அது ஒரு ஆரம்ப இடம், இவர் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ நைட் ஆயிடுச்சு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாடு போகிற தடம், இதுதான் அங்கே தெரியுதா வாடி வாசல், அங்கே தான் அந்த மாடு பிடிப்பாங்க. ஸோ இதுதான் மாடு வந்து போகிற ஒரு பெரிய ட்ராக், ஆக்சுவலி பாலமேட்டில் இதுதான் டைரக்ட் ட்ராக், வாடி வசல் அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வாடி வசல், அங்கேருந்து டைரக்டாக எல்லா மாடுமே வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ஜல்லிக்கு நாளைக்கு காலையில் நடக்கும், இன்றைக்கி நைட்டு வந்து இந்த மாதிரி தான். அங்கே எல்லோரும் வந்து பார்த்துக்கலாம், நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி நாள் வந்தீங்கன்னா என்னென்ன நடக்குது, உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கலாம் வந்து. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எந்த ஊர் வந்தாலும் சரி முன்னாடி நாள் வாங்க பார்த்துக்கலாம். See...
உள்ளே நிறைய க்ரௌட் இருக்குது. ஸோ பேசுனா வந்து கசகசன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் தனியாக அடியாக போடுறேன். ஸோ ரெக்கார்டை மட்டும் இப்போதைக்கு பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டோம். இது வந்து தேங்காய் நார் தெரியுதுங்களா? இந்த இடம் தெரியுதுங்களா? இதுதான் வந்து மாடு பிரியர்கள் வந்து மாடு பிடிக்கிற இடம். ஸோ இங்கே வந்து ஆடியன்ஸ் எல்லாம் உட்காருவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம டோக்கன் காசு கொடுத்தோம் அப்படின்னா பகல் வந்து உட்காந்துக்கலாம், பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து மீடியாக்காரங்க உட்காந்துருப்பாங்க, எல்லாம் தெரியுதா? அந்த பக்கம் கார் ப்ரைஸ் தெரியும், இந்த பக்கம் மீடியாக்காரங்களுக்கான ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு காசு கொடுத்தா எங்கே வேணால் உட்காருப்பாங்க. நீங்கள் வந்து உட்காருறீங்க அப்படின்னா, இங்கே பார்க்க வரீங்க அப்படின்னா, அங்கே இருந்தீங்க நல்லா கிட்ட பார்க்கலாம் கிளியர் நடக்குது அப்படின்னு. இது முன்னாடி நான் நைட்டுன்றதுனால எல்லாருமே உள்ளே வரலாம், ஏன்னா அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து காரு, பைக்கு, டிவிஸ் கொடுக்குறது, இதுதான் வாடி வாசல் மெயின். அங்கே வந்து அமைச்சர்கள் அந்த பெரிய பெரிய ஆளுங்க வந்து அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. இதுதான் வாடி வாசல். வாடி வாசலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடிமைச்சு இருக்காங்க. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே தெரியுதுங்க, இதெல்லாமே சில பக்கத்தில் அந்த மாடு கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு ஏறிக்கலாம். ஏறிக்கிட்டு அங்கே உட்காந்துக்கலாம். கயிறாக இருக்கவங்களும் அங்கே தான் இருப்பாங்க. மேலே வந்து உட்காந்துருக்கவங்க, இது வந்து மேலே இருக்க ஸ்பேஸ் சொல்லலாம், அங்கே வந்து உட்காந்து இந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் மாடு எப்படி என்னென்ன எந்த ஊர் மாடு யார் மாடு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து பின்னாடி இருக்க ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து மாடு வரிசையாக வந்து நிற்கும். இதுதான் என்ட்ரன்ஸ் ஆகுது, வாடிவாசலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற இடம். ட்ரெயிலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரட் போட்டு பார்த்தீங்கன்னா மாடு பிடிங்கிட்டு ஓடிச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கணும் குத்திடும். ஸோ இதுதான் மாடுக்கு தெரியற வியூஸ் பின்னாடி இருந்து. மாடு வருது அப்படின்னா மாடுக்கு இப்படி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். வாடிவாசலேருந்து வெளியே வரப்போ இதுதான் இடம், இப்படியே தான் ஸ்ட்ரெயிட்டாக மாடு வந்து வெளியே வரும். வெளியே வந்து இங்கே இருக்க மாடுபிடி வீரர்கள், அதாவது ஸோ அங்கே மாடுபிடிக்கு இருக்கிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து போகும். சரி, அப்படியே நம்ம பகலில் காமிச்ச இடத்துக்கு போய் மாடு அது நிற்கிதா அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 4-5 மாடு தான் வந்துருந்தது. இவன் எத்தனை மணின்னா ஒரு 11 மணி இருக்கும். அந்த டைமில் 1200 மாடு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அங்கே வந்து ஒரு 40 மாடு கூட இல்லை, ஒரு 4 மாடு 5 மாடு இருந்தது. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் போயெல்லாம் வந்து அந்த டைம். ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் குரூப் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கம்மி. இதை ஓட்டம் நிறைய இடத்துல போலீஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ போலீஸுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் அப் கொடுத்தே ஆகணும், ஏன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய இடத்துல அவங்க வந்து கஷ்டப்பட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் மீன்ஸ் அந்த குளூர்லேயும் வந்து 1-2 மணிக்கு தனியாக ஒருத்தால தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வெளியேற இடம், கலெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து எல்லா மாடுமே ஸ்ட்ரைட்டாக வந்து வெளியேறும். இந்த இடத்துல வந்து எல்லா மாடுபிடி அந்த மாட்டுக்காரங்க வந்து நிற்பாங்க கயிறு வச்சுக்கிட்டு. ஸோ அங்கே வந்து ரெடியாக நிற்பாங்க மாடு பிடிக்கிறதுக்கு. அங்கே மாடியோஸ் அவுத்து விட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக இது வழியாக தான் வரும். இந்த பக்கம் காட்டுற பாருங்கள். ஸோ இதுதான் ட்ராக். இந்த ட்ராக்ல தான் அங்கே வாடிவாசலேருந்து எல்லா மாடுமே வரும். எந்த மாடு விட்டாலுமே இதில் நேராக வந்து இந்த பாலத்துக்கு அடியில் போயிட்டு அந்த பக்கம் வெளியேறும். அந்த இடத்துல எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. நேற்று நைட்டு பார்த்தோம், ஞாபகம் சொல்கிறோம். நேற்று நைட்டு இந்த ரூட்டில் வந்தப்போ எந்த ஒரு மாடுமே இருந்திருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லைன். இந்த லைனில் தான் மாடு எல்லாமே நின்றுட்டு இருக்கும். ஸோ இதோ பெருசு பண்ணி கட்டுறோம் பாருங்க, தெரியுதா? இது வந்து கியூவாக நிற்கும் மாடெல்லாம், வரிசையாக நிற்கும் பாருங்க. எல்லா மாடும் வரிசையாக நின்றுட்டு இருக்கு, உள்ள ஒவ்வொரு மாடாக நிற்கும், தெரியுதா? இதுதான் லைன். ஸோ இதுகள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இப்போ முன்னாடியெல்லாம் அடைச்சி நிற்பாங்க, இப்போ இந்த ஒரு சில ரூல்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஃப்ரீயாக மாடெல்லாம் வரிசையாக நிற்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா ஒவ்வொரு மாடாக நிற்கும். அங்கே வந்து பின்னாடி புறவாடியில் காட்டுறேன். ஸோ அங்கே வந்து ஃப்ரீயாக மாடை வந்து நிற்க வச்சு ஒவ்வொன்றா உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஃப்ரீன்றது காட்டுறேன். ஒரு மாடு தனியாக நிற்கிது பாருங்கள், 4-5 பேர் சேர்ந்து கயிறு போட்டு பிடிச்சி நிற்பாங்க. ஸோ ஓரளவுக்கு வீட்டில் பழக்கப்பட்ட மாடாக இருந்தால் ரெண்டு பேரே போதும் மாடுக்கு. அதே கட்டில் நிற்கிற மாடாக இருந்தால் கொஞ்சம் நிறைய பேர் தேவை. ஸோ தெரியுது நினைக்கிறேன். இப்போ பின்னாடி போயிட்டு புறவாடி எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ புறவாடிக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே தான் பாருங்கள் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கேன், உள்ளே போலீஸ் வந்து வரமாட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து ஹாய் தலை, சரி வா வா, அவங்களாம் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து எல்லா மாடுலாம் நிற்கிதா, வரிசையாக உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய மாடு வந்து உள்ளே நிற்கும். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா தான் தெரியும். போய் காட்டுறேன். ஐயப்பா எங்க வண்டி இது மாறினாலே மாடு நிற்குது, எப்படி உள்ளே போகிறதுனே தெரில. ஸோ கொஞ்சம் ஒதுங்க நிற்கலாம். ஸோ ஓகே ஓகே, பார்த்து போக வேண்டியதான், அப்படியே சுற்ற வண்டி தான். ஸோ தெரியுறதா ஒவ்வொரு வண்டியும் நிறைய மாடு வந்து இங்கே குறிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 1000
200 மாடுகள் பக்கம் இருக்கு. இதுதான் தெரியுதா, ஒவ்வொன்றும் இப்போதைக்கு மாடை வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மாடு ரஷ் இல்லாமல் நட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. இதுதான் ஆடியன்ஸ் நிற்கிறோட நேத்தே காமிச்சு தெரியுமா, எங்களை ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஸ்டேஜ் தெரியுதா, அங்கே வந்து காசு கொடுத்து நிற்கிறவங்க. இது வந்து சைடில் இருக்க கம்பியில் வந்து ஏறி நின்று பார்த்துக்கலாம். பட் பார்த்தாலுமே போலீஸ் வந்து விரட்டுவாங்க, நம்ம வந்து இங்கே இருந்து பார்ப்போம். ஸோ தெரியுதா, மாடு போகிற ட்ராக் தெரியுதா, அவுத் விட்டானா இதுதான் ட்ராக். இதுலேயே இதுதான் புறவாடினு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், இது வந்து மாடு வெளியேற இடம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து எல்லா மாடுமே ஒன்று சேரும், ஒன்று சேர்ந்து அந்த அங்கே தெரியுறவங்களாம் எல்லாருமே. ஸோ அந்த இடத்துல தான் மாடு பிடிப்பாங்க, அங்கே தான் மாடு வந்து எல்லோரும் பிடிச்சிப்பாங்க. இப்போ கூட்டமாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து மாடு பிடிக்கிறோம். அங்கே பாருங்கள் ஒரு மாடு என்னென்ன சேட்டை பண்ணுது அப்படின்னு. ஸோ இதுதான் இதுதான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்க விஷயம். இந்த இடம் தான் இருக்கிறது டேஞ்சரான இடம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் அடிபடுவாங்க, குத்துப்படுவாங்கன்னு. ஸோ பாருங்கள், இந்த விஷயம் வந்து நீங்கள் டிவியில் பார்க்க முடியாது. மேக்ஸிமம் டிவியில் வந்து இந்த விஷயங்களை வந்து கவர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு வந்து மாடு எப்போ வேணால் உள்ளே போடலாம். நான் உட்காந்துருக்க இடமே செவத்தோரமாக ஏறி உட்காந்துருக்கேன், ஏறி உட்காந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கே நிறைய மாடுகள் வந்து அந்த வெளியே ஏறினதுமே டேர்ன் ஆகும். இங்கே தான் இந்த இடத்துல வந்து அந்த தனி குழி கிடத்துல போட்டு விடுத்து போவாங்க. ஸோ அந்த இடம் தெரியுதா, அங்கே வந்து ஒரு மாடு நல்லா வாண்ட மாடு, அது வந்து கெடமாடுன்னு சொல்லுவாங்க. கெடமாடு மீன்ஸ் அது வந்து எந்த ஒரு மனுஷங்க வளர்ப்புலையும் இருக்காது, மலையில் தெரிஞ்சிட்ருக்கும், ஏதோ ஒரு மலையில் எங்கே ஒரு இடத்துல தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த ஊர்க்காரங்க வந்து சாமிக்கு ஏதோ ஒன்று போட்டு இந்த மாதிரி நாங்கள் எந்த மாடை பிடிச்சிட்டு போகிறோம்னு கேட்குறப்ப 4 மாடு பேருக்கு போட்டு அந்த மாடை வந்து பிடிச்சிட்டு வந்து அந்த மனுஷங்க கைப்படவே இருக்காது. ஸோ அந்த மாடை வந்து அந்த மாட்டுக்காரங்களே பிடிக்க முடியாது, அவங்களே பயந்து போய் பிடிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாடு இதாக சொன்னல, இந்த பக்கம் திரும்பிடும் அப்படின்னுலாம் தெரிச்சு ஓட வேண்டிதான். இது வந்து சின்ன வயசுல இங்கே கூட்டத்துக்குள்ள புரிஞ்சு அப்படின்னா தெரிச்சு ஓட வேண்டியதான். அந்த பக்கம் பாதுகாப்பு கிடையாது பின்னாடி, ஏன்னா அது மாடு வெளியேற இடம் அப்படின்றப்ப மக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நானும் அங்கே போய் வேடிக்கை பக்கம் தான் பண்ணிருக்கேன். அந்த கிடமாடை பாருங்களேன், கிட்ட ஒருத்தரோட கிடையாது, ஏன்னா கிட்ட போக முடியாதுன்னு தான் சொல்கிறேன்ல. மனுஷங்களே பார்க்காத மாடு, காட்டுக்குள்ளேயே தெரிஞ்ச மாடு, நல்லா விளையாடும். நீங்கள் அந்த கெட மாடுகளோட பாய்ச்சல் நீங்கள் ஜல்லிக்கிட்டு வந்தால் தெரியும். கெட மாடுகள்னே தனியாக இருக்கும். சரி, தூரத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நானே உள்ளே இறங்கிட்டேன். ரெஸ்டான ஏரியாவுக்கு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு அங்கே வியூ எப்படி இருக்கும், அங்கே எப்படி எல்லாம் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா மாடு வந்து வருதுன்னா அங்கே மேலே நிற்கிறதுனால எனக்கு மாடு எங்கே வருதுன்னு தெரியாது. திடீர்னு உள்ளே போன வரப்போ நானும் பயந்து ஓடுற மாதிரி சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கடைசியில் இருக்க இடம். இந்த இடம் வந்து இந்த இடத்துல தான் மாடை வந்து வெளியேற்றுவாங்க, வெளியே அதாவது ரோட்டுக்கு மேலே ஏற்றி கொண்டு போவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த இடத்துல அவங்க மாடை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், மாட்டுக்காரங்க இந்த இடத்துல கயிறு போட்டு மாடை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி, மாட்டை வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ ஈஸியாக பிடிச்சி கொண்டு போயிடலாம். அதே இது இந்த இடத்த விட்டு வெளியேறி அந்த பக்கம் தோப்பு இருக்கும், தென்னந்தோப்பு தோப்புக்குள்ளே தான் விடுவாங்க. அது எங்கிட்ட ஊடுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரன்னிங்கில் ஓடி பேசுன்னு வச்சுக்கோங்களேன், தேடி பிடிக்கிறது ரொம்ப நாளாகும். ரொம்ப நாள் மீன்ஸ் ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயம் சொல்லலாம். என் மாட்டுக்காரங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஓடிக்கிட்டே இருக்கணும், மாடு பின்னாடி ஓடணும், கிணறு இல்லாமல் இருக்கணும். நிறைய மாடுகள் அந்த மாதிரி தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய தொலைஞ்சு போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து கட்டாமல் ஒரு மாடு, ஒரு மாடு வருது. அந்த மாடு வந்து பாருங்களேன், அந்த மாடை பார்த்ததுமே நான் தெரிஞ்சு விடுவாங்க, சில பேர் மாடு பிடிக்கிட்டுருவாங்க. இந்த இடத்துல என்னென்னா டக்குனு திரும்பிடுச்சு பார்த்தீங்களா, திரும்பி உள்ளே ஏறிடும்.
உள்ளே ஏறிட்டு நான் நிற்கிறப்ப கூட மாடு வந்துருச்சு. ஸோ நானே ரன்னிங்கில் போய் தான் தப்பிச்சேன். நிறைய புதர்லலாம் விழுந்தேங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப, புதர்லலாம் விழுந்து. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இதுக்கான ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸுக்கு நிறையா பிளேசஸ்க்கு போய் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வாடி வாசலுக்கு பின்னாடி என்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ இதுதான் வாடி வாசல், அங்கே பேசலாம். பட் சவுண்ட்லாம் ஆடியோ கேட்கலாம்னால மறுபடியும் வந்துருக்கேன். ஸோ இதுதான் வாடி வாசல், இங்கே தான் வந்து மாடெல்லாம் நிற்கும். அந்த தெரியும் உட்காந்துருக்காங்கள அவங்க கேட்ட தொடர்ந்து விட்றாங்க. அங்கே வந்து அந்த டோக்கனை வாங்கி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மடம் உட்காந்துருவாங்க. அந்த ஒவ்வொரு மாடா போயிட்டே இருக்கும். வரிசையா ஒரு மாடம் எடுத்துக்கொண்டு கூட்டிங்க. ஸோ அதுக்கடுத்து டோக்கன் வாங்கிட்டு அடுத்து கேட்டை திறந்து அடுத்த மாடம் உள்ளே விடுவாங்க. இங்கே தான் சாத்திட்டு அவங்க வெளியே எடுப்பாங்க. ஸோ இதுதான் இதுதான் பின்னாடி நடக்கிறத வாடி வாசல் இங்கேருந்து காட்ட போகிறது. ஸோ இதுக்கு பின்னாடி நடக்கிறது இதுதான் இதுதான் இங்கே நடக்கும். மாடு போறது கூட தெரியும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிளியரா ரொம்ப க்ளோஸ்ல பாக்கலாம். அதாவது கம்பியை தண்ணி மாடு வர போட்டுருக்கா, முன்னாடி மாடு வரும். இது வந்து சைட்ல பாருங்க மாடு, எக்ஸாம்பிள் மாடு உள்ள மாடு போனதுமே கேட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ப்ரைஸ் நிற்கிற மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஓகே, இதோட ஜல்லிக்கட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அலங்காநல்லூரில் நடக்கும். ஆனால் வந்து நம்மளால எடுக்க முடியாது.